வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான பாடங்களை அங்க போய் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? தமிழ் வரி வடிவ வளர்ச்சி என்ற 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. விடை அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. 2. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது, வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. 3. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். நிறைய பேர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டாங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் தந்தை பெரியார் சரியான விடை. அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் டேஷ் என அழைக்கப்பட்டன, கண் எழுத்துகள் என அழைக்கப்பட்டன. 2. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமா முனிவர். இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பவை கற்றபின் குருவினா சிறுவினா நெடுவினா சிந்தனை வினா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வேணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கோங்க. மாணவர்களே, இன்று நாம் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.